ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ்திரேலிய கிரிக்கெட்டின் முன்னணி பேட்ஸ்மேனான ஹசி, ரிக்கி பாண்டிங் மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேர்ல யார் சிறந்த ஒருநாள் கேப்டன் அப்படின்ற கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான மைக் ஹசி, அவர் விளையாடும் காலத்தில் ஆஸ்திரேலிய அணியில் ஒரு முக்கியமான பேட்ஸ்மனாக இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் இவர் தோனி தலைமையிலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடிருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஐபிஎல் போட்டிகளில் தன்னுடைய அபாரமான ஆட்டத்தையும் வெளிப்படுத்திருக்காரு. இவர் ரிக்கி பாண்டிங், மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரோட தலைமையின் கீழ் விளையாண்ட காரணத்தினால இவர்களிடம் செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் போது இவங்க இரண்டு பேரில் யார் சிறந்த ஒருநாள் அணிகளுக்கான கேப்டன் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது மைக் ஹசி என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரிக்கி பாண்டிங் ஆஸ்திரேலிய அணிக்காக இரண்டு முறை ஒருநாள் உலகக்கோப்பை வென்று கொடுத்திருக்காங்க. அதே போல மகேந்திர சிங் தோனியும் அனைத்து விதமான ஐசிசி டிராபியும் இந்திய அணிக்காக வென்று கொடுத்திருக்காங்க. ஆனா மகேந்திர சிங் தோனியின் தலைமைக்கு கீழே நான் ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது கிடையாது. எனவே என்னை பொறுத்த வரைக்கும் ரிக்கி பாண்டிங் தான் ஒருநாள் போட்டிகளுக்கான சிறந்த கேப்டன் அப்படின்னு மைக் ஹசி பதில் தெரிவிச்சிருக்காங்க. மைக் ஹசி இதற்கு முன்னதாக ஐபிஎல் போட்டிகளில் விளையாடும் போது மகேந்திர சிங் தோனி ஒரு சிறந்த கேப்டன் அப்படின்னு பாராட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் சிறந்த ஒருநாள் அணிகளுக்கான கேப்டன் அப்படிங்கும் போது அவங்க தோனி தலைமையின் கீழ் விளையாடி இல்லாத காரணத்தினால அவங்க தற்போது ரிக்கி பாண்டிங்கை தேர்வு செஞ்சிருக்காங்க. என்னதான் மைக் ஹசி ரிக்கி பாண்டிங்க சிறந்த ஒருநாள் அணியின் கேப்டன் அப்படின்னு தேர்வு செஞ்சிருந்தாலும் கூட இதற்கு முன்னதாக ரிக்கி பாண்டிங் அவர்கள் பேசும்போது இந்திய அணியின் சிறந்த கேப்டனாக மகேந்திர சிங் தோனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.